எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்கே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யூஆர் எக்ஸ்ப்ளோரிங் யூரோப். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம ஒரு லேக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் ஜெர்மனியில் என்ஆர்டபிள்யூ ஸ்டேட்டில் இருக்கிற பிக்ஸி அப்படின்ற ஒரு லேக்கை தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த லேக்கில் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணலான்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜெர்மனியில் சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி லேக்கில் தான் குமிஞ்சிருப்பாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் மட்டும்தான் தண்ணி கொஞ்சம் இதமாக இருக்கும், மற்ற டைமில் தண்ணி ரொம்பவே சில்லுன்னு இருக்கும். இந்த பிக்ஸியில் நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த க்ரூஸ் ட்ரூப்பாக இருக்கட்டும், இல்லை டாய் ட்ரெயினாக இருக்கட்டும், இல்லாட்டி இங்கே வந்து ஒரு கேவ் இருக்குது, அதுவுமே ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த க்ரூஸ் ட்ரிப்பு பார்த்திங்கன்னா 90 மினிட்ஸ்க்கு 11 யூரோஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே டாய் ட்ரெயினும் இருக்குது. ஸோ டைமிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த டாய் ட்ரெயினை குழந்தைங்களோட இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம். சம்மரை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு லேக் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து வாட்டரும் நல்லா இதமாக இருக்கும். இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டைவிங்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம குளிக்கிற மாதிரியும் இருக்கும், குழந்தைங்க குளிக்கிற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி ஸ்கூபா டைவிங்கும் இங்கே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த லேக்கில் க்ரூஸ் ட்ரிப்பு மட்டும் இல்லை, நம்ம கனாயிங்கும் பண்ணலாம், சைலிங்கும் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த லேக்கில் இருக்குது. இந்த லேக் பார்த்திங்கன்னா இங்கே இவங்க ஒரு டேம் கூட கட்டி வச்சுருக்காங்க. 1956 தான் இந்த டேம் இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த வாட்டரை சேவ் பண்ணுறதுக்காக இவங்க இந்த டேம் கட்டி வச்சுருக்காங்க. இந்த பிக்ஸி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லை, இந்த பிக்ஸியை சுற்றி வர்ற இந்த டாய் ட்ரெயினும் கூட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டாய் ட்ரெயின், இந்த பிக்ஸி, அப்புறமா இதில் ஓடுற க்ரூஸ், இந்த மூணுமே வந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் சம்மர் வெக்கேஷனை என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் 1 டே ட்ரிப்பு இந்த பிக்ஸிக்கு வந்து பார்க்கலாம். இந்த பிக்ஸி பக்கத்தில் அட்டாஹோலே அப்படின்ற ஒரு குகையும் இருக்குது. இந்த கேவ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குன்னே சொல்லணும். ஆனால் இந்த கேவுக்குள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்ற காரணத்தினால நாங்கள் போய் விசிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வந்தோம். இந்த கேவ் ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த பிக்ஸி, அப்புறமா இந்த அட்டாஹோலே, இது பக்கத்தில் ஓல்பே அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. இந்த மூணையும் மறக்காமல் பாருங்கள். சம்மரில் இந்த இடங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம யூஆர் எக்ஸ்ப்ளோரிங் யூரோப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.